ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9வது வகுப்பு பயிற்சி 6.1 முதல் கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் பி ஐ பொறுத்து அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் காண்க. அதாவது இந்த பி கோணம், சரிங்களா, இங்கே பி எழுதிக்கலாம். இந்த பி கோணத்தை பொறுத்து அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ இந்த பி கோணத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் என்னது, எதிர்பக்கம் எழுதிக்கலாம். இனி இந்த ஏ கோணம், இது 90 டிகிரி, எப்போவுமே 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இதுதான் என்னன்னா கர்ணம், சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பக்கத்தையும் தள்ளி பாக்கி இருக்கக்கூடிய இதுதான் என்னன்னா அடுத்துள்ள பக்கம், சரிங்களா. இப்போ கண்டுபிடிக்கலாமா, ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சைன் பி, நம்மளுக்கு பி கோணம் கொடுத்துருக்கனால சைன் பி இப்படி தான் எழுதிக்கணும். ஓகே, ஃபார்முலா என்னன்னா எதிர்பக்கம் டிவைடட் பை கர்ணம். இப்போ பாருங்க, எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னது, 9. அப்போ எழுதிக்கலாம் 9 டிவைடட் பை கர்ணத்தோட மதிப்பு 41. ஓகே, இனிமேல் அடுத்த காஸ் பி, சரிங்களா, காஸ் பி இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம் இஸ் ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் என்னதுன்னு பாருங்க 40. அப்போ எழுதிக்கலாம் 40 டிவைடட் பை கர்ணத்தோட மதிப்பு 41. ஓகே, இனிமேல் டேன் பி எழுதிக்கலாமா, டேன் பி இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே, பாருங்க எதிர்பக்கத்தோட மதிப்பு என்னது, 9. அப்போ 9 டிவைடட் பை அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 40. அப்போ 40 எழுதிக்கலாம். ஓகே, இனிமே கொசிக்கன் பி, அடுத்த கொசிக்கன் பி எழுதிக்கலாமா, கொசிக்கன் சைனோட தலைகிளி, சரிங்களா. அப்போ கீழே இருக்கக்கூடிய 41 மேலே எழுதுங்க, மேலே இருக்கக்கூடிய 9 கீழே எழுதிருங்க, அப்படியே தலைகளை எழுதிட்டாலே போதும். அப்போ கீழே இருக்கக்கூடிய 41 மேலே எழுதுங்க, மேலே இருக்கக்கூடிய 9 கீழே எழுதிருங்க. அப்புறம் சீக்கன் பி, சீக்கன் காசோட தலைகிளி, அப்போ கீழே இருக்கக்கூடிய 41 மேலே எழுதிருங்க, மேலே இருக்கக்கூடிய 40 கீழே எழுதிருங்க, சரிங்களா, ஈஸி தான். அதுக்கப்புறம் காட் பி, காட் வந்து டேனோட தலைகிளி, அப்போ கீழே இருக்கக்கூடிய 40 மேலே எழுதுங்க, மேலே இருக்கக்கூடிய 9 கீழே எழுதிருங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.